ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேலமில் எடப்பாடியில் இருக்கக்கூடிய பூலாம்பட்டியோடைய ஊர் வந்து நம்ம அங்கே போட்டிங் விசிட் பண்ணியிருந்தோம். அதை வந்து நீங்கள் பார்ட் ஒனில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் டூ வீடியோவில் வந்து மேட்டூர் டேம் போக போகிறோம். அதோடைய விலாக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் கண்டினியூவாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூலாம்பட்டியை விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேட்டூர் டேம் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பூலாம்பட்டியிலேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மலை இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம போட்டிங் போனால் அந்த சைடில் மலை இருந்துச்சு, அது பக்கத்தில் ஆறு இருந்துச்சு, காவிரி ஆறுக்கு அடுத்து பற்றி கொஞ்சம் வில்லேஜ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போயிட்டுருக்கு. அந்த ரோட்லேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா டேம் வரும். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பூலாம்பட்டியில் வந்து நம்ம விசிட் பண்ணோன்னா இந்த வழியிலேருந்து நம்ம ஆப்போசிட் வந்து போனோன்னா பைக் மட்டும்தான் இந்த பாலத்தில் போக முடியும். அந்த பாலத்தில் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஊருக்கெலாம் நம்ம போய்க்கலாம். அங்கே வந்து கார் நம்ம வந்து போக முடியாது. நாங்கள் அந்த பாலம் வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கேயே காரை வந்து சைட்லேயே விட்டுட்டு நாங்கள் நடந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வாட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மலை, அந்த சைடு தென்னை மரம் நிறைய அப்படியே இருந்துச்சு. அந்த லொக்கேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம போயிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் நடந்து வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பைக் மட்டும்தான் போக முடியும், கார்லாம் போக முடியாது. இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அங்கே போனீங்கன்னா பைக்லாம் வந்து கார்லாம் வந்து எல்லாமே போகலாம். அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா மேட்டூர் வந்து ஈஸியாக போக முடியும். இதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த ஏரியா வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. நம்ம சும்மா நார்மலான இருக்க ஏரியா மாதிரியே அது எனக்கு தெரியல. சுற்றி மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏரியா சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலை, தென்னை மரம், நேச்சர் தான் அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. நேச்சர்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றவங்கலாம் வந்து கண்டிப்பாக அந்த பிளேஸை போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆற்றுல வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் லைட்டாக மொக்கையாக இருந்துச்சு. இன்னும் அதில் வந்து தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா போட்டிங்லாம் போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் போக முடியும். நம்ம ஆப்போசிட்டில் போயிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு மேட்டூர் ரோடு வந்து கண்டினியூ ஆகிடும். அங்கேருந்து நம்ம ஈஸியாக மேட்டூர் போயிடலாம். இந்த பிரிட்ஜை தாண்டின உடனே ரைட் சைடில் நம்ம போனோன்னா வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் கிட்டேயே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் வந்தாச்சு. மேட்டூர்லேருந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டூர் பார்க் இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த சைடில் போனோன்னா நம்மளுக்கு வந்து லைட் ஹவுஸ் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த மேட்டூர் டேமை வந்து ஃபுல்லாக நம்ம விசிட் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதுவே எங்களுக்கு தெரியாது, அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு அந்த டேமை வந்து விசிட் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு இப்போ வந்து டேமுக்கு போயிட்டுருக்கோம். இந்த டேமை போய் பார்க்குற லைட் ஹவுஸ்க்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். மேலே போன உடனே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம கார் பார்க்கிங் வந்து இருக்கும். அங்கே நம்ம கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5 ருபீஸோ என்னவோ தான் சார்ஜ் பண்ணாங்க. கார் பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம 50 ருபீஸ் கொடுத்து கார் பார்க்கிங்க்கு வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டோன்னா நம்ம வந்து டேமுக்கும் சரி, நம்ம அந்த டேமுடைய பார்க்குக்கும் சரி, ரெண்டு இடத்துலையுமே நம்ம காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே ஆள் தான். 50 ருபீஸ் மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் விற்றுட்டுருந்தாங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு மாங்காய்லாம் சாப்பிட்டு அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டே உள்ளே போகலான்ட்டு வெளியவே வாங்கிட்டோம். 20 ருபீஸ் தான் சொன்னாங்க. சரி, அது வாங்கிட்டு உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு ஒரு 5 ருபீஸ்க்கு வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அந்த லைட் ஹவுஸு அப்புறமேட்டு டேம் அந்த சைட்லாம் போய் நல்லா விசிட் பண்ணியிருந்தோம். டேமுக்கு உள்ளே போகிற வழியில் பார்த்திங்கன்னா கார்டன்ஸ் ஏரியாலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் தெரியும் பாருங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸு. அதுக்கு மேலே நம்ம போயிட்டு வந்து
நம்ம வந்து டேமை வந்து ஃபுல்லாக வியூ பண்ணலாம். இன்னும் ஒன்று அது மேலே நடந்து போகிறது தான் கஷ்டமாக இருந்துச்சு, கடுப்பாகவும் வந்துச்சு. வெளியே அந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்த்து வச்சுருந்தாங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த லொக்கேஷன். அந்த மேலே அந்த டவர் கிட்டே போனோடனே உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மேட்டூர் டேமுடைய நீர்த்தேக்கம் அதோடைய ஃபுல் சார்ட் வியூ மாதிரி இருந்துச்சு, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல். நல்லா இருந்துச்சு. அதில் வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க, எப்படி இந்த டேம் இருக்குது, அந்த ஏரியா சுற்றி அந்த ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து எது இருந்துச்சு அது என்னன்னே எனக்கு தெரியல, நீங்களே பார்த்து முடிஞ்சால் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மேலே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். சுற்றி கண்ணாடி மாதிரி இருந்துச்சு, அதில் ஃபோட்டோவே எடுக்க முடியல. சரி, அதனால் போயிட்டு காற்று வேறு வரலையா, ரொம்ப அனலாக இருந்துச்சு. ஒரே ரெண்டு ஃபேன் வச்சுருந்தாங்க, கொஞ்ச நேரம் ஃபேனில் உட்காந்துட்டு திருப்பி நாங்கள் கீழே உடனே வந்துட்டு கீழே இருக்க கார்டன் ஏரியாவில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டேம் கிட்டே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய டேம் வந்து கீழே இருந்தே நம்ம விசிட் பண்ணுறதை வந்து நேரில் போய் கிட்ட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஏரியா வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கிட்ட போயிட்டோம். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே டேமுடைய ஃபுல் வியூ பாருங்கள், ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. அங்கேருந்து நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த டேமுக்கு தெரிகிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அந்த இடம் வந்து. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த டேம் வந்து அவ்வளோ கிளியராக தெரியுது, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அப்படியே டேம் தெரிகிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் கிளம்பிட்டோம். திருப்பி இப்போ நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேம் பார்க் இருக்குது பார்த்திங்களா, இந்த டேம் இருக்குல்ல அதுக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பலாம், நெக்ஸ்ட்டு முருகர் கோயில் போகணும், அதனால் கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியே போனோடனே பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி மாங்காயெல்லாம் சேல்ஸ் பண்ணிடுறாங்களா, போகும்போது மாங்காய் சாப்பிட்டு போனோம். சரி, இப்போ வெளியே வந்தோடனே தர்பூசணி வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்கள கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்தாங்க. அதை ஒரு மூணு வாங்கிட்டு அப்புறம் மாங்காய் திருப்பி ஒன்று வாங்கிட்டு திருப்பி நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து சாப்பிடவே அங்கே வெஜ் ஹோட்டலே கிடைக்கல எங்களுக்கு. கோவில் போகிறதுனால நாங்கள் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், எங்கேயுமே கிடைக்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு வெஜ்ஜு இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, இதை மட்டும் சாப்பிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா டேம் பார்க்குக்கு போகலான்ட்டு பார்க் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். பார்க்குடைய வீடியோ வந்து பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் பார்ட் 3 வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.